அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ரெஸ் பெல் ஐகான். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபோம் ஷீட் கிளிப்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபெவிபாண்ட், ஃபோம் ஷீட், பென்சில், சிசர், இது இருந்தால் போதும். கிளிப்பு ஒட்ட வைக்கிறதுக்கு வேணும். ஒரு ஃபோம் ஷீட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கிட்டு 3 இன்ச்சஸ் இருக்கிற பக்க அளவுடைய ஒரு சதுரமாக நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டோட பேக் சைடில் ஸ்கேலும் பென்சிலும் எடுத்து நம்ம மூளை விட்டத்தில் 2 லைன்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி 2 மீட் ஆகிற பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி 4 இடங்களில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடங்கள் வரைக்கும் நம்ம 4 பக்கமும் நம்ம சிசர் எடுத்து கட் பண்ணி விடணும். சிசர் எடுத்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஹோம் மேடு ஏர் அசசரிஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்மளே செய்து நம்மளே அணியும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும். கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். 4 சைடும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படி கட் பண்ணி இருக்கும். இப்போ நாம் அதை வந்து ஃபெவிபாண்ட் போட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். சென்டரில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டி விடுற மாதிரியே நீங்களும் ஒட்டி விடுங்க. ரொம்ப குயிக்காக நம்ம அதை பேஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். 1-5 நிமிஷம் இருந்தால் போதுங்க இந்த கிளிப்பை செஞ்சு முடிச்சிடலாம். 1 சைடு இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கக்கூடிய அந்த 2 எண்டையும் நம்ம சென்டரில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒட்டி அப்படியே கொஞ்ச நேரம் விரலால் நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஆப்போசிட் 2 ட்ரையாங்கிளையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் பார்ட்டில் நான் வரைகிற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அதே போல் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக ஒரு ட்ரையாங்கிள் பார்ட்டை நம்ம அதிலிருந்து வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டால் நமக்கு தேவையான போ ரெடி ஆகிடும். பாருங்கள், ட்ரையாங்கிள் பார்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் இந்த சைடு 2 பக்கமும் 2 ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த பார்ட்டையுமே நாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ நான் வெட்டுறதை நல்லா கவனித்து அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். தேவையில்லாத ஃபோம் ஷீட் அந்த பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஆப்போசிட்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி மடக்கி விடுங்க. அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த பீஸை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து பேக் சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்தீங்கன்னா உங்களுக்கு போர் ரெடி. பாருங்கள், இப்போவே நல்லா நம்மளுக்கு போர் ரெடி ஆகிடுச்சு. அதை பேஸ்ட் பண்ணி விடுறதுக்கு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, போர் ரெடி. ஒட்டி விட்டுட்டு 1 செகண்டு விரலால் அழுத்தி பிடிச்சிங்கன்னாவே நல்லா பேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், போர் ரெடி. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த லைட் கலர் ரோஸ் தெரியுது இல்லைங்களா, அந்த கிளிட்டரிங் இல்லாமல் அந்த பீஸை வந்து நான் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். அது நமக்கு தேவையில்லை, அதனால் அதை பீஸை கட் பண்ணிட்டேன். பாருங்கள், போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இந்த மாதிரி ஹேர் பின் கொண்ட ஊசி அதுலேயும் பண்ணலாம், இல்லை பிளாக் கலர் அந்த கிளிப்லேயும் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். நான் அதையுமே இன்னொரு பீஸ் செய்து காட்டுறேன். பாருங்கள், இந்த பின்னையுமே ஃபெவிபாண்டில் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கும், வரவே வராது, அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அது 1 or 2 minutes அது நல்லா காஞ்சிடும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். க்யூட்டான ஹேர் போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா கொண்டை இல்லை ஹேர் ஸ்டைலாக நல்லா மாடலாக பண்ணும்போது இதை சைடில் அப்படியே சொருகி விடும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இதை நல்லா நம்ம போட்டு விடும்போது அவங்களுமே சந்தோஷப்படுவாங்க. இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இன்னொரு போ ரெடி பண்ணியிருக்கேன், அதையுமே பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் கிளிப்பில் நான் ஒட்ட வச்சு சைடில் பசங்களுக்கு குத்தி விடுறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்குமே ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிடலாம்னா நல்லா பேஸ்ட் ஆகிடும். அது 1 மினிட் நல்லா அழுத்தி பிடிச்சி கொஞ்ச நேரம் கழித்து விட்டோம்னாவே நல்லா பேஸ்ட் ஆகும். இந்த ஃபோம் ஷீட்டை வச்சு நிறைய ஹேர் அசசரிஸ் பண்ணலாம். நாம் வந்து பொம்மைகள் செய்யலாம். இந்த இதில் வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த சின்ன சின்ன பிட்ஸை வச்சு கூட நம்ம நிறைய கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணலாம். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் இந்த ஃபோம் ஷீட். இன் ஃபியூச்சர் நிறைய ஃபோம் ஷீட்டில் கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன், அதையெல்லாமும் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த ஹேர் அசசரிஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நீங்க பார்க்க முடியும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.